தொடர்வது விரைவு செய்திகள். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசின் சிறப்பு அங்கீகாரம் கிடைத்தால் 69% இடஒதுக்கீடு கேள்விக்குறியாகும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் நூலஅள்ளி கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டால் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படக்கூடும் என்று குறிப்பிட்டார். மேலும் கூடுதல் கல்விக் கட்டணம் வசூலிக்கும் நிலை ஏற்படும் என்பதால் ஏழை எளிய மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அங்கீகாரம் தேவையில்லை என முடிவெடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு அறிவித்துள்ள ஊரடங்கு தளர்வுகளின்படி தமிழகத்தில் திரையரங்குகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நடைபெற்ற தடுப்பணை கட்டும் பணிகள் தொடக்க விழா மற்றும் நியாய விலைக்கடை தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். திரையரங்குகளை திறப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் விரைவில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் என்று அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பிரதமர் மோடியை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரும் தேர்தலை சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் மத்திய அரசு மீது தவறான பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவு நாளையொட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், வீரம் விளைந்த நெல்லை சீமையில் பிறந்து நாட்டின் விடுதலைக்காக தனது உடல், பொருள், உயிர் என அனைத்தையும் தந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அடக்குமுறைக்கு அஞ்சாத வீரமும் ஆதிக்கத்திற்கு அடிப்பணியாத தீரமும் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகமும் கட்டபொம்மனின் வாழ்க்கை பாடங்கள் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்டபொம்மன் நினைவு நாளில் அவரை போற்ற நெஞ்சுரம் கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திருமாவளவன், வங்கி அதிகாரிகளுக்காக நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்துவிட்டு ஏற்கனவே உள்ள நடைமுறைகளின்படி தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கோயம்பேடு மொத்தக்கனி விற்பனை அங்காடியை திறக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கு பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் சத்யநாராயணன், ஆர் ஹேமலதா அடங்கிய அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயம்பேடு அங்காடியில் பராமரிப்பு பணிகள் நடந்து வருவதாகவும், பணிகள் முடிந்து ஆய்வு மேற்கொண்ட பின் படிப்படியாக அங்காடிகள் திறக்கப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து காய்கறி அங்காடியில் சில்லறை விற்பனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆதாரங்களுடன் டிசம்பர் 14 அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னை பெருநகரின் 7 திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் ஈடுபடும் உர்பேசர் ஸ்மித் நிறுவனத்தின் 1,300 பணியாளர்களுக்கு ரெயின்கோட்கள் வழங்கப்பட்டன. பெசன் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் பிரகாஷ் இந்த ரெயின்கோட்களை வழங்கினார். முன்னதாக அடையாறு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் உர்பேசர் ஸ்மித் நிறுவனத்தின் மூலம் வீடுகள் தோறும் சென்று திடக்கழிவுகள் தரம் பிரித்து சேகரிக்கும் பணியினை ஆணையாளர் பார்வையிட்டார். வேலூர் விமான நிலையம் அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் திறக்கப்பட வாய்ப்புள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் வேலூரை அடுத்த அப்துல்லாபுரத்தில் நடைபெற்று வரும் விமான நிலைய கட்டுமான பணிகளை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளரிடம் பேசினார். வேலூர் மாவட்டம் சுற்றுலா தலமாகவும் கல்வி நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அதிகமாக உள்ள பகுதியாகவும் விளங்குவதால் விமான நிலையம் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம் இன்று வெளியிட்டார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 12,39,453 வாக்காளர்கள் உள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகள் அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாந்தா தலைமையில் நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி மையங்கள் அமைப்பது தொடர்பாக கருத்து தெரிவித்தனர்.
உலக உணவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பை கடந்த 1945 ஐநா அமைப்பு ஏற்படுத்தியது. இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட அக்டோபர் 16 ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. 1979 நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்தியா உள்ளிட்ட உலகின் பெரும்பாலான பகுதிகளில் உலக உணவு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டில் வளர்வோம், ஊட்டச்சத்து பெறுவோம், நீடித்து இருப்போம் என்ற கருத்துரு அடிப்படையில் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.